அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரான் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸா சாப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப தின்னா சாப் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு ரம்பை இலை, அப்புறம் ஒரு ஒன்றரை தக்காளி வந்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு பொடி ஒரு ஸ்பூனு, மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் தான். நான் சிக்கன் மசாலா நிறைய போடுறதுனால இது கம்மியாக போட்டிருக்கேன். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போடணும். ஓகேவா? இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ப்ரானை வந்து இந்த நடுவில் இருக்க அந்த இதை குடலெல்லாம் எடுக்கணும். எடுத்து க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் அது மாதிரி எடுத்து மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இப்போ 2 ஸ்பூன் நான் வந்து கோகனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அடுப்பில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அயன் பேன் யூஸ் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு ப்ளஸ்னால் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். அப்புறம் அது ஹெல்தியும் கூட, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அயன் பேன் வாங்கியே யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. நான் மோஸ்ட்லி இதில் தான் பண்ணுவேன். நான் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணுவேன், பட் அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இப்போது ஏலக்காய் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம இந்த ரம்ப இலையை போட்டுடலாம். நான் மோஸ்ட்லி ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடுவேன். என்னோடய இஞ்சி பூண்டு பேஸ்டோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும் ஆனியனை. ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். அதில் மஞ்சள் பொடி வந்து இந்த டொமேட்டோவில் கொட்டிடுச்சுங்க, அதனால் அதோட அப்படியே ஆட் பண்ணிட்டேன். டொமேட்டோ ஆட் பண்ணோடனே உடனே உப்பையும் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதனால் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா இது ஜூஸ் ஆகணும், நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இன்னும் டொமேட்டோவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸ் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போது மசாலாஸையும் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு மசாலாக்கும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் மிளகாப்பொடி ஆட் பண்ணிடலாம். மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள், எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். நாங்கள் வந்து மல்லித்தூள் வந்து ரோஸ்ட்டுக்கெலாம் ஆட் பண்ண மாட்டோம். கிரேவி வைக்கிறதா இருந்தால் தான் மல்லித்தூள் ஆட் பண்ணுவோம். மற்றபடி ரோஸ்ட்டுக்கு நாங்கள் பெருஞ்சீரகத்தூள் தான் ஆட் பண்ணுவோம். இப்போது மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது இது நல்லா பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
பிரான்ஸோட குக்கிங் டைம் வந்து 2 மினிட்ஸ் தாங்க. அதனால தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பிரான்ஸ் வந்து குக் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணலாம். ப்ரான் ரெடி ஆயிடுச்சு.